ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சேனக்கிழங்கு பொரியல் பார்க்கலாங்க. சிம்பிளா எந்த ஒரு பொருள் நான் வந்து நிறைய இதுவும் யூஸ் பண்ணாமல் ஒரு சிம்பிளான ஒரு பொரியல் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 நிமிஷத்தில் வந்து இந்த பொரியல் நம்ம பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் எடுத்து வச்சிருக்க பொருள் பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு. இதை வந்து நான் வந்து கியூபா வந்து நான் கட் பண்ணிட்டு இதை 3 நிமிஷம் நான் வந்து பாயில் வாட்டரில் போட்டு நான் பாயில் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப ரொம்ப வந்து நமக்கு சாஃப்டாக இல்லாமல் ரொம்பவும் இந்த மாதிரி கெட்டியாக இல்லாத மாதிரி இருக்க மாதிரி நான் வந்து ஒரு 3 நிமிஷம் வந்து இதை தண்ணியில் போட்டுட்டு இறக்கிட்டேன். இது போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சமாக ஒரு புளி வந்து இதில் போட்டுக்கிட்டேங்க. டேமரின் வந்து இதில் போட்டு நம்ம இதை வந்து பாயில் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அந்த இதில் வந்து நமக்கு த்ரோட்டில் வந்து நம்ம சாப்பிட்றப்ப நாக்கிலையும் த்ரோட்லையும் வந்து நமக்கு அரிப்பு இருக்காது. அதனால் அந்த மாதிரி போட்டுட்டு நான் 3 நிமிஷம் தான், கரெக்டாக 3 நிமிஷம் தான் விட்டு பாயில் ஆன உடனே அப்படி இறக்கி நான் வடிகட்டிட்டு தண்ணியில் பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இதுக்கு வந்து நம்ம சில்லி பவுட்ரு, இது மஞ்சப்பொடி, மிளகாய், மல்லிப்பொடி எடுத்திருக்கோம். இதில் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, சீரகம், இந்த காஞ்ச மிளகாய் 2, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சீரகப்பொடி எடுத்திருக்கேன், மிளகுத்தூள் எடுத்திருக்கேன், இஞ்சி பொடி பேஸ்ட்டு, உப்பு, இவ்வளோதாங்க. இப்போ 2 நிமிஷத்தில் வந்து நம்ம இதை வந்து லைட்டாக நம்ம 3 நிமிஷத்தில் பாயில் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா 2 மினிட்ஸில் இதெல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிட வேண்டியதாங்க. இப்போ வந்து நம்ம இந்த கடாயில் வந்து நம்ம ஆயில் போட்டிருக்கோம். இப்போ ஆயிலில் வந்து நம்ம கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். அதான் உங்களுக்கு கருவேப்பிலை வேணும்னாலும் நீங்கள் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், நமக்கு சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு நல்லா இருக்குங்க. பாருங்க, கடுகு வந்து நமக்கு ஸ்ப்ரிங்கில் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம சீரகம் போட்டுக்கலாம். சீரகமும் வந்து நல்லா ஸ்ப்ரிங்கில் ஆகுது. இப்போ நம்ம வந்து இப்போ பாருங்க, இதில் வந்து பெருங்காயம் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக. இப்போ நம்ம இந்த ஆனியனையும் இந்த மிளகாயும் போட்டு நம்ம சாப்பிடுவோம். இது வந்து லைட்டாக வதங்கட்டும். லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பொடி பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த சேனக்கிழங்கு வந்து நம்ம போட்டுக்கலாம். நல்லா வந்து நம்ம வதக்கிட்டு இதில் வந்து நம்ம இந்த கிழங்குக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், தனியா பவுடர் வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்காங்க. இப்போ இதை நல்லா வந்து நம்ம கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வந்து 1 நிமிஷம் நமக்கு இந்த மசாலா ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் நம்ம இதை கிளறிட்டு விட்டுருவாங்க. பாருங்க வியூவர்ஸ், நம்ம எல்லா மசாலாவும் போட்டு நம்ம இதை வந்து லைட்டாக வதக்கி விட்டுருக்கோம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம சிம்மில் வச்சு இதை வதக்கியிருக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் ஜீரக பவுடரும் இந்த மிளகுத்தூளும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை கிளறிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது. பாருங்க, நம்ம நல்லா இது வந்து போட்டு நல்லா கிளறிட்டோம். சூப்பராக நமக்கு வந்து இந்த ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. சிம்பிளாக ஒரு 3 நிமிஷத்தில் நம்ம வந்து இந்த சேனக்கிழங்கு பொரியல் வந்து நம்ம பண்ணிட்டோம். இது வந்து நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். பாருங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம மசாலா எல்லாமே நம்ம ட்ரையாக போடுறதுனால இது வந்து நல்லா நமக்கு கிறிஸ்பாக இருக்குங்க இந்த பொரியல். பாருங்க, அழகாக வந்து சேனக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் சாதம், பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பராக இருக்கும். இந்த இது வந்து உங்களுக்கு இந்த ரெசிபியை நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.